நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் நேத்தி மிக்னைட் மசாலாவில் என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஹைலைட் பார்ப்போம். மிக்னைட் மசாலா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஷாரிக் அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாத்ரூம்குள்ளே வராங்க. அப்போ அங்கே ரம்யா இருந்தாங்க. அவங்க போன உடனே யாஷிகா வந்தாங்க. யாஷிகா கிட்ட டவல் கேட்டிருந்தாரு, அது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யா வந்தாங்க, ஷாரிக்கோட டவலை தந்தாங்க, ஷாரிக் துவட்டிட்டு இருந்தார். அதேமாதிரி ஐஸ்வர்யாவும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபிட்னஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் மகத் உள்ள என்ட்ரி ஆனார். மகத்தும் ஷாரிக்கும் ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே போனாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஏய் எனக்கும் ஒரு ஸ்மோக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. மகத் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை கட் பண்ணி டக்குன்னு பெட்ரூம் கேமராவுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி பிக் டைட் மசாலாவில் எது ஒரு ஹைப்பராக நடந்தாலும் உடனே கேமராவை மாற்றுறாரு பிக் பாஸ். இருந்தாலும் நம்ம கண்ணில் இந்த மாதிரி விஷயங்கள் பட்டுறது தான். ஒரு ஸ்மோக் கேட்ட ஐஸ்வர்யா உள்ளே போய் ஸ்மோக் பண்ணாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சமாச்சாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.